தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கல்லெண்ணெய், கல்லெண்ணெயில் பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது காயட்டும். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் 1, இது நல்லா வச்சுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் ப்ரௌன் கலர் வந்தது, வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வந்ததையும் கொஞ்சம் அரைமிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் புதினா, கொஞ்சம் இது அப்புறம் பிரியாணிக்கு போடுற ஐட்டம் எல்லாம் ஒவ்வொன்று போட்டு நல்லா வந்துருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போகிற வரைக்கும் எடுத்து வந்துட்டோங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்கம். இப்போ தக்காளி, 1 தக்காளி, 1 பள்ளி ஏறி வந்தாலும் 1 தக்காளி சமமாக போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் போட்டு வணக்கிக்கணும், நல்லா மசிக்கும். உப்பு போட்டுக்கோங்க, அப்பத்தான் சீக்கிரம் மசிது தக்காளி, இல்லைன்னா லேட்டாகும். போட்டு வணக்கி விட்டுருங்க. அப்புறம் பக்கத்தாடியே சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. 3 டம்ளர் போட்டு தண்ணி ஊற்றி சுடுதண்ணி காய வச்சிட்ருக்கேன். அரிசி வேக வைக்கிறதுக்கு கொதிச்சிட்டிங்கன்னா வே இதாகலை, இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும், கொதி வரணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது வேடிப்போம் தக்காளி வச்சுட்டு. இப்போ கொஞ்சம் லேசாக தயிர் புளிப்புக்கு 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லேசாக வணக்கி விட்டுருங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அது கொதிக்கிட்டு நல்லா. இப்போ இது இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதையும் என்ன பண்ணுங்க, ஊற வச்ச பாசுமதி அரிசி நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன் பெரிய டம்ளரில், இதே இதில் போட்டுருங்க. அப்படியே இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா. வச்சு வந்து சிம்ல வச்சு வேக சிம்ல வச்சிருக்கேன், கொஞ்சம் கொதி வரட்டும். இப்ப இது வந்து ஹைல வச்சிருக்கேன், அரிசி அரைவேக்காட வேகறதுக்காக. இப்ப எக்கு எடுத்துக்கிறோமா, எக்கு வந்து அங்கங்க ஃபோர்க்கு வச்சு ஓட்ட போட்டுருங்க, அப்பதான் இந்த சாறு உள்ள போய் நல்லா இருக்கும் எக்கும், இல்லையா ஒரு மாதிரியே இருக்கும், நல்லாவே இருக்காது, வேக வச்ச முட்டை மாதிரியே இருக்கும். இப்ப இதுல வந்து வேக வச்ச எக்கு போட்டுடலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம அரிசி என்னாச்சுன்னு பார்க்கலாமா. அரிசி பெருசு பெருசா அரிசி அரைவேக்காட்டில் எடுக்கணும், வெந்துருச்சு இதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம்,
இந்த வெந்திருக்குல அரை வேக்காடுல வெந்திருக்க அரிசிய இதுல போட்டுருங்க. ஒரு அரை டம்ளர் அரிசி வேக வச்ச தண்ணி ஒரு அரை டம்ளர் மேலால ஊத்தி விட்டுருங்க. ஓகே, மேலால ஊத்திட்டு இது சிலிம்ல வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் சிலிம்ல வச்சிருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம், தம் போடுறதுக்கு வச்சிடலாம். காஞ்சு சுடுதுண்ணி இருக்குல்ல, நல்லா காய வச்சு வச்சிருங்க. அதையும் இது மேல நல்லா வெயிட்ட வச்சிருங்க. இதில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆனால் பிரியாணி ரெடி. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கலாமா? இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ சூடாக இருக்கு. சூப்பரா வந்திருக்கு, அடி பிடிக்கவே இல்லை கீழே. அரிசியுமோ எக்கும் உடையாத மாதிரி பார்த்து திருப்புங்க. இப்ப பாரு, ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு பாக்குறக்கே. எக் தம் பிரியாணி ரெடிஸ்.